ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து நம்ம கோதுமாவில் சமோசா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி சமோசானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குங்காட்டி சமோசானா நமக்கே சாப்பிட்லான்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து கோதுமாவுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் சப்பாத்திக்கு மாவு பண்ணுற மாதிரியே பிணைஞ்சி வச்சுட்டாங்க. கொஞ்சம் முன்னாடியே பிணைஞ்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம சப்பாத்திக்கு அமுத்துற மாதிரியே நல்லா அமுத்திட்டு ஒரு நம்ம வந்து சப்பாத்திக்கு திருப்பி போடுவோம் இல்லைங்களா, இது அப்படி திருப்பி போட வேண்டியதில்லை. ஒரு சைடு மட்டும் போட்டு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சைடு மட்டும் நல்லா போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் போட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இது வந்து நல்லா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ ரெக்டாங்குலர் ஷேப்பில் வேணும். ஸோ அது மாதிரி நம்ம சைடில் இருக்க ஃபோர் கார்னர்ஸையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். நீங்கள் நல்லா பெருசாக ரவுண்டாக போடுவீங்க அப்படின்னா வந்து போடுங்க, எனக்கு ரொம்ப பெருசாலாம் வராதுங்க. ஸோ நார்மல் சைஸ் போட்டு நான் ரெண்டாக கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் மூணாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த நம்ம சைட்லேருந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. இதை போடுறப்ப தான் வந்து நம்ம அந்த ரோட் சைட் காளான் வாங்குவோம் இல்லைங்களா, அதில் இருக்க ஸ்டஃபிங் மாதிரி டேஸ்ட் வரும். ஸோ இதையும் நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும் போடுறேங்க. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி அது ரெண்டும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கேரட் காலிஃப்ளவர் பீன்ஸ் அதை போட்டு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சோம்பு உள்ளு போட்டேன், அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுட்டேங்க. பெரிய வெங்காயம் போட்டுட்டு ஒரு வணக்கு நல்லா வணக்கி விட்டுட்டேன். வணக்கி விட்டுட்டு நம்ம அந்த இது கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, கோதுமாவு அது ப்ளஸ் சால்ட்டு ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. நான் உள்ளே வந்து வேறு எதுவுமே குழந்தைங்களுக்குங்கிறதுனால வேறு எந்த மசாலாவும் போட மாட்டேன். குழம்பு உப்பு போடுவோம் இல்லைங்களா, சாம்பார் தூள் அதுவும் கொஞ்சம் சீரகத்தூள் அரைச்சி வச்சுருந்தேங்க, அது ரெண்டும் தான் போட்டேன். நீங்கள் எல்லாம் போடுவீங்க அப்படின்னா வந்து கரம் மசாலா எல்லாமே போட்டுக்கோங்க. ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து மல்லித்தலை போட்டுட்டேங்க, அவ்வளோதான். இதே ஸ்டஃபிங் வந்து இதுவே உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்குங்க. ரொம்ப வணக்க வேண்டாம், ஓரளவுக்கு வணக்கிட்டு நிறுத்திடுங்க. இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பண்ணி உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங்கை போட்டுட்டு கோதுமாவு இருக்குங்க இல்லையா அதை பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுட்டேன். அதை வச்சு நான் ஒட்டி வச்சுட்டேன், அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் அப்படிங்கிறக்காக. உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரல அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் பண்ணி ரெண்டு சைடும் வந்து பேஸ்ட் போட்டு இது பண்ணிவிட்டு எண்ட்லேயும் வந்து கொஞ்சம் அந்த பேஸ்ட் போட்டு ஒட்டி வச்சுருங்க. இதுவும் டேஸ்ட் எல்லாம் ஒன்று தாங்க, குழந்தைங்களுக்காக ஷேப் மட்டும் வேறு வரும், அவ்வளோதாங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து கோகோனட் ஆயிலில் தான் வந்து ஃப்ரை பண்ணேன். இது உங்களுக்கு பெருசாக கோகோனட் ஆயில் வாசம் வராதுங்க, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எதில் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இதுவும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம காய்கறி எல்லாம் உள்ளே போடுறப்ப இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.